அன்பு குழந்தைகளே, வணக்கம். இந்த பாடத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் திருக்குறள் ஒன்றை பாடுவோம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஆம் குழந்தைகளே, நாம் கல்வி கற்க வேண்டியதை குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு என்ன கற்றுக்கொண்டோமோ அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். இதை வலியுறுத்ததான் இன்று நாம் இளையார் ஆத்திச்சூடி என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பாட உள்ளோம். பாருங்கள், கவிஞர்கள் நமக்கு தெரியும். இவரை பாருங்க, இவர் வந்து பாரதிதாசன். இந்த பாரதிதாசன் வந்து நிறைய பாடல்லாம் எழுதியிருக்காங்க. அதில் இளையார் ஆத்திச்சூடி அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. பாரதிதாசனார் பற்றி நமக்கு முதலே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. பாரதியார் பாடல் மேலே மிகுந்த ஆர்வம் கொண்டு அதை படித்து இவர் என்ன பண்ணார், தன்னோட பெயரையே பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, ஒற்றுமை வெல்லும். நம்ம இங்கே இருக்கிறோம், எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தேன்னா நிச்சயமாக எந்த செயலுமே நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். ஒரே ஒரு குச்சி இருக்குது, அந்த ஒரு குச்சியை உடைச்சோன்னா என்ன ஆகிடும், டக்குன்னு யார் வேணாலுமே உடைச்சிடும். இதே ஒரு 10-15 குச்சி சேர்ந்து இருக்கும் பொழுது உடைன்னு சொல்லும்போது உடைக்க முடியுமா பாருங்கள், எல்லாருமே கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி தான் ஒற்றுமையாக எல்லாரும் சேர்ந்துருந்தேன்னா எந்த ஒரு செயலையும் நம்மளால் வெற்றி கொள்ள முடியும். ஒற்றுமை வெல்லும், சொல்லுங்க, ஒற்றுமை வெல்லும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கல்வி கற்கண்டு. கல்வி நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையாக தேவையான ஒன்று கல்வி. இந்த கல்வி எப்படி இருக்குன்னா, கற்கண்டு மாதிரி இனிக்குமா. கல்வி கற்க கற்க எப்படி இருக்குன்னா இனிமையாக இருக்கும். கற்கண்டு நம்ம சாப்பிட்ருக்கோம், எப்படி இருக்கும், சுவையாக இருக்கும். அதுபோல் இந்த கல்வியையும் கற்றுக்கொண்டே இருந்தால் மிகுந்த சுவை உணர்வை ஏற்படுத்தும். கல்வி கற்கண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எதையும் ஊன்றிப்பார். நம்மக்கிட்ட ஒரு பொருளை யார் எது கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், உடனே அதை எப்படி என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறோம் இல்லையா. ஏ வந்தது, எப்படி வந்தது, எப்படி இது ஓடுது, எப்படி நடக்குது, ஏன் இப்படி ஆனது, இந்த மாதிரி எதையுமே ஆராய்ந்து அதை நன்றாக மனதில் ஊன்றி கொள்ள வேண்டும். எதையும் ஊன்றிப்பார், ஆராய்ந்து பார், தெரிந்து கொள். எதையும் ஊன்றி பார்த்தனா நிச்சயமா அதை நமக்கு மனதில் பதியும். எதையும் ஊன்றிப்பார், எதையும் ஊன்றிப்பார். அடுத்தது, சமமே அனைவரும். ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் இருவருமே சமமே, சமமே அனைவரும், சரிங்களா. அடுத்தது, மற்றவர்க்கு உதவி செய். நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்டிலே எடுத்தாலும் அம்மாவோ அப்பாவோ தாத்தா பாட்டி வயதானவர்கள் இருப்பாங்களா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, ஒரு பொருள் கீழே வந்து உடனே எடுத்து கொடுக்கணும், இது உதவி தான். இந்த மாதிரி பெரியவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். மற்றவர்க்கு உதவி செய். முதல்ல என்ன படித்தோம், ஒற்றுமை வெல்லும், கல்வி கற்கண்டு, எதையும் ஊன்றிப்பார், சமமே அனைவரும், மற்றவர்க்கு உதவி செய். அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்ற, வண்டி பார்த்து நட. நம்ம சாலையில் நடக்கிறோம், சாலையை கடக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, நேராக நெட்டுக்கு பார்க்கக்கூடாது, வலது புறமும் இடது புறமும் பார்த்து வண்டி வருகிறதா, வண்டி வந்தால் நின்று அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணுறோம், சாலையை கடக்கணும். வண்டி பார்த்து நட அப்படின்ற. அடுத்தது, தை திங்கள் முதல் நாள் பொங்கல். புது பானை, புது அரிசி, வெல்லம், அடுத்தது என்னது, கரும்பு, இதெல்லாம் வச்சு படைக்கிறாங்களா சூரிய பகவானுக்கு. பார்த்தீங்களா, பொங்கல் பொங்கி வரும்போது என்ன சொல்லுவோம், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அந்த பொங்கலை சாப்பிடும்போது எப்படி இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா. அந்த பொங்கல் தான் சொல்கிறாங்க, தைப்பொங்கல் இனிது, நல்லது, சரிங்களா. அடுத்ததை பாருங்களேன், பூச்செடி வளர்த்திடு.
மரம் செடி கொடி எல்லாமே நம்ம வளர்க்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். மகிழ்ச்சி மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்று சுத்தமாகும். அதோடு மட்டும் இல்லாமல் மரம் செடி கொடிகள் வளர்க்கறதுனால மழை கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நீர் தண்ணீர் கஷ்டமே இருக்காது, எல்லா நீர்நிலைகளும் நிரம்பி இருக்கும். ஆண்டு முழுவதும் விவசாயம் இடத்துலேருந்து எல்லாமே செழிப்பாக இருக்கும். ஆகையினால பூச்செடி வளர்த்திடு, மரம் செடி கொடிகள்லாம் கட்டாயம் வளர்க்க வேண்டும், பூச்செடி வளர்த்திடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்க்க விளையாடு. சாதாரணமாக நம்ம விளையாடுறோம், ஆனால் இப்போ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், அம்மாவோட செல்ஃபோனோ அப்பாவோட செல்ஃபோனோ யாரோட ஃபோன் கிடைச்சாலும் உடனே அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், விளையாட ஆரம்பிச்சிடும், அதில் இருக்கிற கேம்ஸே தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது, வீட்டிலேருந்து வெளியே போய் வேர்வை கொட்டுற அளவுக்கு ஓடி ஆடி விளையாடணும். அங்கே பார்த்தீங்களா ஃபுட்பால் விளையாடுறாங்களா, கால்பந்து என்னன்னு சொல்லணும், கால்பந்து ஓடி ஆடி அந்த பந்தை உதைச்சி விளையாடும் பொழுது நமக்கு என்ன ஆகும், வேர்வை அப்படியே சிந்தும். இந்த மாதிரி வேர்வை சிந்தி விளையாடும் பொழுது நமக்கு நோய்களே வராது, வேர்க்க விளையாடு. அடுத்தது வெள்ள தமிழ் பயில். எதுலேயுமே நம்ம வெற்றி பெறணும்னா முக்கியமாக நம்மளுடைய தாய்மொழியில் நம்ம கல்வி கற்க வேண்டும். நம்மளுடைய தாய்மொழி எது, தமிழ். தமிழ் வழியில் நம்ம படித்தோம்னா நிச்சயமாக நமக்கு என்ன கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். அதை தான் இந்த படம் சொல்கிறாங்க, வெள்ள தமிழ் பயில். வெற்றி பெற வேண்டுமானால் தமிழ் வழியில் படிக்க வேண்டும். அதில் என்ன சொன்னார், வண்டி பார்த்து நட, தை பொங்கல் இனிது, பூச்செடி வளர்த்திடு, வேர்க்க விளையாடு, வெள்ள தமிழ் பயில். இந்த மாதிரி 10 கருத்துக்களை இளையார் ஆத்திச்சுடியில் நம்ம பாரதிதாசன் நமக்கு கொடுத்துருக்காரு. இதே எல்லாத்தையும் நம்ம படித்து இதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, இளையார் ஆத்திச்சோடி. அடுத்தது பாருங்க, அடுத்து ஒரு பாட்டு பாடலாமா, பாட்டுனா நமக்கு பிடிக்கும் தானே. ஆமாம் பாருங்க, அம்மா தந்த பொம்மை இது, அழகு அழகு பொம்மை, தலையை ஆட்டும் பொம்மை இது, தஞ்சாவூர் பொம்மை. அம்மா தந்த பொம்மை இது, அழகு அழகு பொம்மை, தலையை ஆட்டும் பொம்மை இது, தஞ்சாவூர் பொம்மை. தாளம் தட்டும் பொம்மை இது, தாவி ஓடும் பொம்மை. தாளம் தட்டும் பொம்மை இது, தாவி ஓடும் பொம்மை. நான் விரும்பும் பொம்மை இது, நல்ல கரடி பொம்மை, நல்ல கரடி பொம்மை. இந்த பாட்டு பிடிச்சிருக்கா, இந்த பாட்டை பாருங்க, படத்தோட பார்க்கலாமா. அம்மா தந்த பொம்மை இது, அழகு அழகு பொம்மை. அம்மா தந்த பொம்மை இது, அழகு அழகு பொம்மை. தலையை ஆட்டும் பொம்மை இது, தஞ்சாவூர் பொம்மை. தலையை ஆட்டும் பொம்மை இது, தஞ்சாவூர் பொம்மை. தாளம் தட்டும் பொம்மை இது, தாவி ஓடும் பொம்மை. தாளம் தட்டும் பொம்மை இது, தாவி ஓடும் பொம்மை. நான் விரும்பும் பொம்மை இது, நல்ல கரடி பொம்மை, நல்ல கரடி பொம்மை. நான் விரும்பும் பொம்மை இது, நல்ல கரடி பொம்மை, நல்ல கரடி பொம்மை. கரடி பொம்மைனாவே நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும்ல, அதுதான் பாப்பாவுக்கும் அவங்க அம்மா கொடுத்த கரடி பொம்மையை வச்சு இந்த பாட்டு, இந்த பாட்டு பிடிச்சிருக்கா. அடுத்த செயல்பாட்டுக்கு போகலாமா. இப்போ பாருங்க, வண்ணமிட்ட எழுத்துக்களை எடுத்து எழுதுவேன். பாருங்க, கட்டத்துக்குள்ள எழுத்துக்கள்லாம் இருக்கா, நம்ம இப்போ எல்லா எழுத்துக்களுமே படிச்சிட்டோம், அதனால பார்த்த உடனே அது என்ன எழுத்துன்னு நம்மளால படிக்க முடியும்ல, நிச்சயமா முடியும். பாருங்க, வா யா இல் வண்ணமிட்டிருக்கா, வயல். வா இண்டு வண்டு. தா இட்டு தட்டு. கூ தா இம் குடம். சரியா வந்திருக்குங்களா. இங்க பாருங்க, அடுத்ததா இது எப்படி இருக்கு பாருங்க, சரிவா வந்திருக்கு. போ எந்து பொந்து. அடுத்த சரிவா வர்றது பாருங்க, அந்த வண்ணம் பா ட இம்.
படம். தோராயின் தோழன். கோதுமை கோதுமை இருக்குங்களா? இப்ப பாருங்க, வயல் வண்ணத்தை எடுத்து வயல் எழுதலாமா அது கீழே? அடுத்தது வண்டு எழுதிருக்கோமா? இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், உங்களோட புத்தகத்துல எழுதணும். தா இட்டு தட்டு எழுதிருக்கோமா? கூடாயும் குடம். அடுத்தது சரிவா வருது, எழுத்த பாருங்க. இந்த எல்லா எழுத்துக்களும் இணைத்து எழுதணும். போ இந்து பொந்து. பா டா இம் படம். தோ ரா இன் தோழன். கோ து மை கோதுமை எழுதிட்டமா? அடுத்த செயல்பாடு சொல்லி பார்ப்போம், குழுவாக்குவோம். இப்போ அங்கே நிறைய வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்களா, இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி பார்க்கலாமா? பள்ளி, வலை, காற்று, இலை, கீற்று, புள்ளி, வெள்ளி, வள்ளி, ஊற்று, நேற்று, மலை, சிலை சொல்லி பார்த்தோம்ல. இப்போ இந்த எழுத்துக்கள்லாம் ஒரு குழுவாக்கணும். ஒத்த ஓசை உடைய சொற்கள்லாம் நம்ம படித்தோம் இல்லையா, அதே போல் இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, காற்று கீற்று கொடுத்துருக்காங்களா? இதோட நம்ம என்ன சேர்க்கலாம், ஊற்று நேற்று எடுத்து அதை கீழே எழுதலாமா? அதே போல் அடுத்தது பாருங்க, பள்ளி, புள்ளி, வெள்ளி, வள்ளி, இந்த நான்கும் அடுத்த குழுவாக்கணும். அடுத்தது பாருங்க, வலை, இலை, மலை, சிலை வார்த்தைகள் எங்க இருக்கு கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ மூன்று குழுக்களா ஆக்குறோம். இற்று காற்று, கீற்று ஊற்று நேற்று, இது ஒரு குழு. பள்ளி, புள்ளி, வெள்ளி, வள்ளி, இது நான்கும் ஒரு குழு. அடுத்து வலை, இலை, மலை, சிலை, இது நான்கும் ஒரு குழு. இப்போ மூன்று குழுக்களையும் அங்கே இருக்கிறதை பார்த்து எடுத்து நம்ம என்ன பண்ணணும், சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும். அடுத்தது பாங்க, சொல்லோவியம். என்னது அது, படமா இல்ல எழுத்தா? எழுத்தே படமா இருக்கு. எழுத்தே அங்க எப்படி இருக்கு, படமா இருக்கு பாருங்க. முதல்ல என்ன இருக்கு, கொக்கு, யானை, வாத்து, குதிரை, கோழி, ஆமை, தேள், முதலை இருக்குங்களா? அடுத்தது பாருங்களேன், புகை. ஏதோ ஒரு பொருளை எரிய விட்டனா அந்த எரிவுத்தீயிலிருந்து என்ன வரும், புகை. அது போல பாருங்க, அந்த புகை என்ன இருக்கு, தீயிலிருந்து வெளியே புகைக்குள்ள புகை இருக்கு எழுதிருக்கா? தண்ணீர் கொட்டுது பாருங்க, அப்படியே தண்ணீர் கொட்டுதா, கொட்டுறதுலயே தண்ணீர் இருக்கு. அடுத்து பாருங்க, மேகக்கூட்டமா இருக்கு, மேகங்களுக்குள்ள என்ன இருக்கு, மேகம் மறைஞ்சிருக்கு. தீ ஒரே எழுத்து, அந்த தீ பாருங்க, தீலையே தீ எரிகிறது. அடுத்து மண், மண் என்ன ஆகுது, மண்ணில இருந்து மண் உதிர்கிறது, உதிர்கிறதா? ஆம். இப்ப நம்ம இந்த சொல்லோவியம் எழுதலாமா பாருங்க. கோ இக்கு கொக்கு, இந்த படத்தை பார்த்த உடனே அங்கேயே என்ன இருக்கு, அந்த படத்துக்குள்ளேயே எழுத்துக்கள் அடங்கிது இருக்கா? அடுத்தது பாருங்க, யானை. ஆனா யானையோட புள்ள என்ன இருக்கு பாருங்க, யானையோட எழுத்துருக்கா, யானை, யானை எழுதிருக்கோமா? அடுத்தது வாத்து, வா எத்து வாத்து பார்த்தீங்களா, வாத்து படம். ஆனா அதுக்குள்ளேயே என்ன இருக்கு, எழுத்துக்கள் இருக்கு, அந்த எழுத்தை பார்த்து எழுதலாம் இல்லையா நம்மளும். அடுத்தது குதிரை, குதிரை ஓடுதா, அது பாருங்க அதுல எழுத்திருக்கா, குதிரை சொல்லிட்டே எழுதலாமே. அடுத்தது கோழி, கோழி எப்படி இருக்கு, அது உள்ளே பார்த்தீங்களா, கோழி
படத்தை பார்த்த உடனே எடுத்து தெரியுது இல்லை நமக்கு, அதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். அடுத்தது ஆமை, ஆமை இருக்குங்களா, எழுதலாமா, இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்களே. அடுத்தது தேல், தே இல் தேல். முதலை, மூ த லை முதலை. முதலை பாரியே இருக்கு, ஆனால் முதலைக்குள்ள என்ன இருக்கு, எழுத்துக்கள் இருக்கு. அடுத்தது பாருங்க, புகை, புகை. புகை பாதி நமக்கு புகையாகவே இருக்கும், அந்த எழுத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், எழுதும். அடுத்தது தண்ணீர், தண்ணீர் என்ன ஆகுது, வழிஞ்சிட்டே இருக்கு, தண்ணீர். அடுத்தது மேகம், மே கா இம், மேக கூட்டங்களுக்கு நடுவில் மேகம் ஒளிந்திருக்கா, எடுத்து எழுதலாம் இல்ல. அடுத்தது தீ, எரிகின்ற அந்த எழுத்து மேல அப்படியே தீ இருக்கா, நீங்க என்ன பண்ணணும், அதை மேல சுழிக்கணும், தீ. அடுத்தது மண், மண் உதிர்கிறதா, மா இன் மண். எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க, எழுதிட்டீங்களா, மிக்க மகிழ்ச்சி. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா கதை படிப்போம், அந்த கதையே இல்லை படம் இருக்கு, என்னமோ வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கோம், அது உள்ளேயே கதை வருது. இந்த கதை யாரோடது தெரியுமா, அங்க பாருங்க யாருக்காங்கன்னு, யாரோட படம், அமுதா, அமுதா பத்திதான் கதை. கதை படிப்போம், இப்ப படம் கொடுத்துருக்காங்க, படத்துல இருக்கிற அமுதா நமக்கு தெரியும், அது பக்கத்துல என்ன இருக்கு, வண்ண காகிதம். அமுதா வண்ண காகிதங்கள் எடுத்தாள், அமுதாவோட படம் வண்ண காகிதங்கள் எடுத்தாள். கதையோட முதல் வரி வந்துதான், அமுதா வண்ண காகிதங்கள் எடுத்தாள். அடுத்தது கத்தரிக்கோள் எடுத்தாள், வண்ண காகிதங்கள் எல்லாம் கட் பண்றதுக்காக கத்தரிக்கோள் எடுத்தாள். அடுத்தது பூ உருவாக்கினாள், ஒரு பூ வந்திருக்கா, அட இது என்ன, அவளது பூவின் மேல் என்னது வண்ணத்து பூச்சி, அவளது பூவின் மேல் வண்ணத்து பூச்சி. அது யார் பாருங்க, அமுதா மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள், அமுதா வண்ண காகிதங்கள் எடுத்தாள், கத்தரிக்கோள் எடுத்தாள், பூ உருவாக்கினாள், இல்லைன்னா மலர் உருவாக்கினாள், அப்படின்னாலும் சொன்ன, பூனாலும் மலர்னாலும் ஒன்றுதான். அட இது என்ன, அவளது பூவின் மேல் வண்ணத்து பூச்சி, வண்ணத்து பூச்சி பார்த்த உடனே அமுதா மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள். இப்ப அதுக்கீழே பூ உருவாக்கலாம் இருக்கா, நம்மளும் இந்த பூவை உருவாக்கலாமா, பாருங்க முதல்ல நம்ம என்ன பண்ணணும், மஞ்சள் நிற அட்டையை எடுத்துக்கிறோம், எடுத்துட்டோமா, அந்த மஞ்சள் நிற அட்டைக்குள்ள ஒரு சிறிய வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ள கடுகோ என்ன பண்ணணும், அதில் அங்கங்கே ஒட்டிவிடணும், ஒட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு சுருள் வடிவில் அந்த அட்டையை மடித்து கொண்டு அதற்கு பச்சை நிறம் இடணும், வந்ததுங்களா. அதற்கப்புறமா என்ன பண்ணணும், ஒரு சிறிய வட்டத்தை இந்த மாதிரி மடித்து கொள்ள வேண்டும், மடித்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொரு இதழாக நம்ம வச்சுட்டு வந்தோம்னா இந்த மாதிரி பூ உருவாக்கிடலாம், ஒரு மஞ்சள் அட்டை, அதற்குள்ள சிறிய வட்டம், அந்த வட்டத்துக்குள்ள நம்ம சிறு கடுகுகள் ஏதாவது ஒட்டணும், அதுக்கடுத்தது இந்த சிறு சிறு வட்டங்களை இரண்டா அப்படி மடித்து கொடுத்துருக்காங்களா, மடித்து அதை அந்தந்த இடத்துல நீங்கள் ஒட்டிகிட்டே வரணும், சுற்றி ஒட்டிட்டு இந்த சுருள் வடிவில் பச்சை வண்ணம், அதே போல் இன்னொரு சுருள் வடிவை இதை எடுத்து இதுக்கும் பச்சை நிறம் கொடுத்து இதை என்ன பண்ணணும், நம்ம இது உள்ள இணைச்சிடணும், இணைத்து விட்டால் என்ன கிடைக்குது பாருங்க, என்னது இது, ஆமா சூரியகாந்தி பூ,
நாமளும் பூ உருவாக்கிட்டோமா? அமுதாவை போல் நாமளும் என்ன பண்ணோம்? பூ உருவாக்கினோம். நீங்களும் என்ன பண்ணலாம்? வீட்டில் உட்காந்து இந்த மாதிரி பூவை உருவாக்கி விளையாடலாம். செய்யலாமா? அடுத்தது பாருங்க, படித்து பார்ப்போம். நம்ம ஒத்த ஓசையுடையது படித்தோமா? இதே போல குரில் நெடில் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. குரில் எழுத்து குறுகிய ஓசையுடையது, நெடில் எழுத்து நீண்ட ஓசையுடையது. நம்ம படிச்சிருக்கோமா? அப்ப பாருங்க, படித்து பார்ப்போம். பாருங்க, நெடி நொடி, செல் சொல், பெய் பொய், மெட்டு மொட்டு, தென்னை தொன்னை, கேல் கோல், தேல் தோல், சேறு சோறு, தேடு தோடு, சேலை சோலை. சோலை அப்படின்னு பூக்கள்லாம் நிறைந்த, பழம் பூக்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கிற ஒரு தோட்டம், சோலை வனம் சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது பாருங்க, இப்ப இந்த எழுத்துக்கள் வரிசையை நம்ம எப்படி படிக்கிறோம் அததான் இப்ப நான் உனக்கு சொல்ல போறேன். ஒவ்வொரு வரிசையா நம்ம படிக்கலாமா? பாருங்க, இக்கு வரிசை. இக்கு வரிசையில நம்ம என்ன படிச்சோம்? க கா, கி கி, கு கூ, கே கே, கை கோ கோ, கௌ இக். இந்த வரிசை வந்ததுங்களா? அடுத்த வரிசை பாருங்க, ங ங்கா, நி நீ, மு மூ, ஞே ஞே, ஞை ஞோ ஞோ, ஞௌ வந்ததுங்களா? அடுத்த வரிசை, ச சா, சி சி, சு சு, சே சே, சை சோ சோ, சௌ இச். இந்த வரிசை வந்ததுங்களா? அடுத்து ஞா ஞா, ஞி ஞி, ஞு ஞு, ஞே ஞே, ஞை ஞு ஞு, ஞௌ இஞ்ச். இந்த மா வரிசையும் ஞா வரிசையும் நல்லா மூக்க இழுத்து பிடிச்சுனா மூக்கு வழியா அந்த ஓசை வரணும். இந்த ரெண்டு எழுத்துக்கள் மட்டும் நம்ம என்ன பண்ணோம்? மூக்கு வழியா சொல்லணும். அப்போதான் அதோடைய எழுத்தோட உச்சரிப்பு சரியா வரும். அடுத்தது பாருங்க, டா வரிசை. ட டா, டி டி, து து, தே தே, தை தோ தோ, தௌ இட் வந்துடுங்களா? அடுத்தது நா நா, நீ நீ, நு நூ, நே நே, நை நோ நோ, நௌ இன். தா தா, தி தி, து து, தே தே, தை தோ தோ, தௌ இத். அடுத்து நா நா, நா, நி நி, நு நு, நே நே, நை நோ நோ, நௌ இந்து. இது எப்படி உழைக்கணும்? இந்துன்னு உச்சரிக்கணும். பந்து இந்து. ப பா, பி பி, பு பு, பே பே, பை போ போ, பௌ இப்பு.
அடுத்த வசனம் மா, மி, மீ, மு, மூ, மே, மே, மை, மு, மூ, மௌ, இம், ய, யா, இ, இ, யு, யூ, ஏ, ஏ, யை, யோ, யோ, யௌ, இ, ர, ரா, ரி, ரி, ரு, ரு, ரே, ரே, ரை, ரோ, ரோ, ரௌ, இர், ல, லா, லி, லி, லு, லு, லே, லே, லை, லோ, லோ, லௌ, இல், வ, வா, வி, வி, வு, வு, வே, வே, வை, வோ, வோ, வௌ, இவ், ர, ரா, ரி, ரி, ரு, ரு, ரே, ரே, ரை, ரோ, ரோ, ரௌ, இர், ல, லா, லி, லி, லு, லு, லே, லே, லை, லோ, லோ, லௌ, இல், ர, ரா, ரி, ரி, ரு, ரு, ரே, ரே, ரை, ரோ, ரோ, ரௌ, இட், இட், அதை இர் அப்படி சொல்லுவோம், இதை இட், ந, நா, நி, நீ, நு, நு, நே, நே, நை, நோ, நோ, நௌ, இன். இப்போ எழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள் எல்லா வரிசையுமே பார்த்தோமா, நமக்கு தெரியும் உயிரெழுத்துக்கள் 12, மைய எழுத்துக்கள் 18, இது நம்ம முன்பே படித்தோம். இப்போ உயிர்மை எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1, அப்போ தமிழ் எழுத்துக்கள் 247. சரியா குழந்தைகளே? நன்றி.